வெல்கம் டு அவர் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோல போகலாம். மட்டன் சுக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு தக்காளி, அரை ஸ்பூன் காஞ்ச மிளகுத்தூள், கால் ஸ்பூன் சோம்புத்தூள், கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் மசாலா, தேவையான அளவு உப்பு, தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு காஞ்ச மிளகு, கொஞ்சமாக புதினாவும் கறி லீஃபும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் ஆயில், அரை கிலோ மட்டன், இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் எது வேக வைக்கலனாலும் இதே ப்ராசஸில் பண்ணலாம். வேக வைக்காமலும் நான் இன்னைக்கு வேக வச்சுருக்கிறேன். ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பட்டை, கிராம்பு, காஞ்ச மிளகு, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், வெங்காயத்திற்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லா இருக்கும். எடுத்து வச்சுருந்தா மல்லி இலை, கருளி, ஆனியன் இந்த அளவு வதங்கின அப்புறம் எடுத்து வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரமா வதங்க நான் இன்னைக்கு மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளி தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ எடுத்து வச்சிருந்தா மசாலாவை சேர்த்துக்கலாம். ஆயில் கம்மியா நம்ம சேர்த்திருக்கிறதுனால மசாலா அடி பிடிக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தண்ணி லைட்டாக தெளிச்சு கொடுத்துக்கோங்க. தண்ணியோ இல்லைன்னா தேங்காய் பாலோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். மட்டன் குக் பண்ணும்போது தண்ணி விடாமல் குக் பண்ணுங்க. மட்டன்லேருந்தே தண்ணி விட்டு வரோம். நீங்கள் இதில் தேங்காய் பால் இல்லைன்னா அந்த மட்டனில் உள்ள தண்ணியை கூட விட்டுக்கலாம். மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க. மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே மட்டனில் போய் நல்லா பிடிக்கட்டும். தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோந்தான், ரெடி ஆயிட்டு. வாசனைக்காக கொஞ்சமாக புதினாவும் மல்லி இலை, கறி மூணும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிளறி கொடுத்துட்டே இருங்க. நான் இன்னைக்கு நல்லா ட்ரையாக எடுக்க போகிறேன், அதனால நல்லா கிளறி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும் அப்படின்னு ஆஃப் பண்ணிடுங்க. கை எடுக்காமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும்.
அவ்வளவுதான் நம்மளோட மட்டன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிட்டு டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா பிடிச்சிருந்துச்சா? கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.